bell cut. Welcome to Navin Channel. இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் ரைஸ் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு மிளகாய் வத்தல் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கல்லப்பருப்பு எடுத்துர்க்கேன். சீரகம் எடுத்துர்க்கேன். ஒரு பெரிய ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இது கூட நம்ம பெப்பர் வந்து ஆட் பண்ண போறோம். பெப்பர் ஆட் பண்ணாக்க ரைஸ் வந்து நல்லா இருக்கும். குழந்தைங்க வந்து வெண்டைக்காய் விரும்பி சாப்பிட மாட்டாங்கல்ல, நாம இப்ப ரைஸா பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காஞ்சிருச்சு வெண்டைக்காய்க்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் போட்டுக்கிறேன். நான் எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. தாளிக்கு தேவையான கடுகு எடுத்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சிச்சு. சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு மிளகாய் வத்தல் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. கல்லப்பருப்பு போட்டுக்கோங்க. கல்லப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கல்லப்பருப்பு நல்லா சவந்து வந்துருச்சு. நான் ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கல, அதை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காய் இதுல சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை நல்லா நைஸா கட் பண்ணுங்க. நம்ம இதுக்கு தண்ணி போட போறது கிடையாது. அப்படியே மூடி போட்டுதான் நம்ம இத ஃப்ரை பண்ண போறோம். அதனால நல்லா ட்ரை ஆகட்டும். வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணி ஈரம் போன பிறகு கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும். வெண்டைக்காய் பாருங்க ஓரளவு வதங்கி வந்திருக்கு. இப்ப நம்ம இதுல தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் வந்து ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் ஆகட்டும். இதுக்கப்புறம் நம்ம இத மீடியம் பிளேம்ல வச்சுட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி விடக்கூடாது. தண்ணி விடாம நம்ம அப்படியே கலந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நடுவுல ஓபன் பண்ணி பார்த்து கலரி விட்டுக்கோங்க, இல்லனா வந்து அடி புடிச்சுக்கும். இப்ப தட்டு போட்டு நம்ம மூட வேணாம். இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை ஆகட்டும். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கலந்து விடுங்க. போதும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுல கொஞ்சம் என்னோட குழந்தைங்களுக்காக தான் ரைஸ் பண்ண போறேன். அதனால எங்களுக்கு தேவையான அளவு காய் வந்து நாங்க எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் ரெண்டு குழந்தைங்களுக்கு தான் பண்ண போறேன், அதனால இவ்வளவு ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்க ரைஸ் இதுல இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. Thank you.
பண்ணி நல்லா கலந்து விடுங்க ரொம்ப ட்ரை ஆக வேணாம் ட்ரையா இருந்தா வந்து குழந்தைங்க வந்து சாப்பிடுறதுக்கு வர வரன்னு ஒரு மாதிரியா இருக்கும் நல்லா கலந்து விட்டு இதல salt எல்லாம் சரியா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜ்ல பாத்துக்கோங்க இது ஒரு 5 minutes இருக்கட்டும் அப்பதான் நல்லா அந்த காரம் நல்லா உப்பு எல்லாமே இதல நல்லா இறங்கி இருக்கும் ஒரு 5 minutes வச்சி சிம்மல வச்சிருங்க மீடியம் फ्लेம்ல கூட வேணாம் அப்படியே இருக்கட்டும் நடுவுல கலந்து கலந்து விடுங்க 5 minutes னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு நம்ம அடி குடிச்சுக்கோம் அதனால ஒரு 5 minutes க்கு கலரி கலரி விட்டு அதுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ என்னோட குழந்தைகளுக்கு நான் இப்ப இந்த வெண்டைக்காய் ரைஸும் வத்தலும் வச்சி தான் கொடுக்க போறேன் நல்லா டேஸ்டியா இருக்கு அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க சாப்பிடலாம்